Welcome to ABD Global Exports, a genuine and real friend for export beginners. நிச்சயமாக எக்ஸ்போர்ட் பிகினர்ஸுக்கு வந்து உண்மையான நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட் செலெக்ஷனை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்டு நான் வந்து ப்ராடக்ட் செலெக்ஷனுக்காகவும் மார்க்கெட் செலெக்ஷனுக்காகவும் எனக்கிட்டு உங்களுக்காக ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயங்களாக நான் கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு பொருளுக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வாங்க. எவ்வளோ பொருள் இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது எவ்வளோ பொருள் ஆக்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் வந்து மொத்தம் ட்ரேட் ஆகக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கை வந்து 20,000 மேலே, அதாவது தனித்தனியான எச்எஸ் கோட்டில் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய பொருள்களோட எண்ணிக்கை 20,000 மேலே. நம்ம வந்து அனுப்புறது 200 நாடுகளுக்கு மேலே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால பல பேர் வந்து ஒரு சில பொருள்களை மட்டும் எடுத்து பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால் அந்த பொருள்களோட மார்ஜின் வந்து மிக மிக கம்மியாக நம்மளே வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இப்போ காம்படிஷனுக்காக ஒருத்தனோட ஆர்டர் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளே ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை நம்மளே கம்மி பண்ணிக்கிறோம், சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, பல பொருள்களுக்கு எந்தவித காம்படிஷனுமே இல்லாமல் அது வந்து அப்படியே இருக்குது, நல்ல பொட்டன்ஷியலோடு இருக்குது, ஆனால் எந்தவித காம்படிஷனுமே கிடையாது. அதை பற்றி யாரும் கண்டுக்கிறது கூட இல்லை. உண்மையாலே அந்த மாதிரி பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உண்மையாக நிச்சயமாக அந்த மாதிரி பொருட்கள் இருக்குது. நான் போய் சொல்கிறாலும் இல்லை, நிச்சயமாக சொல்கிறேன், அந்த மாதிரி பொருள் இருக்குது. நிறைய பொருட்கள் அந்த மாதிரி எந்தவித காம்படிஷனுமே இல்லாமல் ஒரு சில பேர் மட்டும் அதை கண்டுபிடிச்சி அழகாக எடுத்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அருமையான ஒரு மார்ஜின் ஏர்ன் பண்ணி அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரே பொருளில் கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புகிறீங்களா இல்லை, நான் வந்து எனக்குன்னு ஒரு சில பொருள்கள் எனக்கு பிடித்த பொருள், அது மாதிரி எனக்கு வந்து அமையக்கூடிய பொருள், என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான பொருள், அதே மாதிரி எந்த பேமெண்ட் ரிஸ்க்கும் இல்லாத பொருள், இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இது வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அப்படின்னு ரெண்டாவது ஆப்ஷன் இல்லை, நான் பல பொருள்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் வந்து எங்கே அனுப்பணும் எப்படி அனுப்பணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து நான் வந்து கொடுக்கறது தயாராக இருக்கேன், சரிங்களா? இதோட ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஒரு ரேங்கிங் தான் இது, 1344 ரேங்கிங் தான். ஸோ அதே தான் இந்த பொருளுக்கு நான் கொடுக்குறேன். ஒரு சில க்ரைட்டீரியாஸ் வச்சு தான் இந்த ரேங்கிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி இதே ரேங்கிங்கை வந்து நான் இன்னொரு பொருளுக்கும் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக 1344 ரேங்கிங், அதாவது மோர் தென் 10,000 ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எடுத்து அனலைஸ் பண்ணேன். 20,000 ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து 10,000 ப்ராடக்ட்ஸுக்கு மேலே வந்து நல்ல ஆக்டிவாக ட்ரேட் ஆகக்கூடிய பொருட்கள் இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் ஃபில்டர் அவுட் பண்ணி பல பொருள்களை வந்து எடுத்து நான் வந்து ஒரு சில பொருட்கள் வந்து ஈக்குவலாக ரேட்டிங் இருக்கும், சரிங்களா? பல 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 விஷயங்களை அனலைஸ் பண்ணும். இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்பர் கரன்சிங் கிடையாது. ஒரு இடத்துல நம்பர் எடுத்தோமா எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணோமா அப்படின்லாம் பண்ணவே முடியாது. இது வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க் அனலைசிஸ் ஒர்க் வந்து பின்னாடி பண்ணி உங்களுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது ஒரு தோற்றத்தோடு ஈஸியாக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். இதுக்கு பின்னாடி நிச்சயமாக நிறைய ஒர்க் வந்து நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து லுங்கி தோத்தி வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன் சார், அதுக்கு எப்படி மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஏற்பாடு பண்ண ஒரு ஸ்லைடு தான் இது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், சரிங்களா? அதாவது லுங்கி அண்ட் தோத்தியோட ஹச்எஸ் கோட் ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் வேறு வேறு ஹச்எஸ் கோட் தான். ஒன்றுத்துக்கு வந்து லுங்கிக்கு வந்து 5208311 0, அதே தோத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க 5208111 0. ஸோ உங்கள் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் யாருக்கு தெரியுதோ இல்லையோ கண்டிப்பாக தமிழ் ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். லுங்கி அப்படின்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், பிகாஸ் நம்ம மேக்ஸிமம் அதை தான் போட்டு தெரியும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடில் அந்த லுங்கியோட யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லுங்கி வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து தமிழ்நாடு தான். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல, நம்ம லுங்கின்னு சொல்கிறதுனால நான் இந்த ஜஸ்ட் இந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ அந்த பையஸை வந்து நம்ம ஃபாரின் பையஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஒன்றும் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அவனுக்கு என்ன பொருள் பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற ஒரு டவுட் ஒரு சில பேருக்கு வருது. அது எப்படி சார், நம்ம எப்படி நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொருள் எப்படி சூஸ் பண்ணுறது, நம்ம அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இப்படிலாம் கொஞ்சம் நிறையா வந்து யோசிக்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளில் வாழக்கூடிய
தமிழர்களுக்கோ இல்லை இந்தியர்களுக்கோ மட்டும் நீங்கள் சப்ளை பண்ணாவே போதுமான விஷயம். எப்படிங்க? இந்தியர்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணாவே போதுமான விஷயம். அவ்வளோ பேர் வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் லுங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கு போகுது. அவ்வளோ பேர் மிடில் ஈஸ்டில் இருக்காங்க. அங்கே நம்ம ஆட்கள் அங்கே இருக்காங்க, நம்ம ஆட்கள் அங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து நேச்சுரலாகவே யூஸ் பண்ணல. இப்போ ஸ்ரீலங்கா மாதிரியான மார்க்கெட் வந்து அவங்களும் லுங்கி யூஸ் பண்ணுறாங்க, தோத்தி அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ எந்த இடத்துல வந்து இந்தியர்கள் எங்கெங்கெல்லாம் இந்தியர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ தஞ்சானியா ஒரு டூர் என்னோட நண்பர் போயிட்டு வந்தாப்புல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தஞ்சானியா இருக்க எல்லாம் குஜராத் ஆட்கள், அங்கேயே கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி அங்கேயே கல்யாணம் ஆகி அங்கேயே செட்டில் ஆகி இன்றைக்கி எல்லாமே குஜராத் ஆட்கள். அவங்கள பார்க்குறதுக்கு ஆப்பிரிக்கன் மாதிரியே இருக்காங்க. ஆனால் யார் அவங்க? குஜராத்லேருந்து போனவங்க, இந்தியர்கள் தான் அவங்க. இங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டவர்களும் ஒவ்வொரு ஆட்களும் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்க, இப்போ கேரளா எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க, அவங்க பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் போய் ஒரு 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 டைமில் செட்டில் ஆகிறாங்க. 1980s அந்த அந்த ரேஞ்ச் அந்த டைமில் வந்து நிறைய பேர் மிடில் ஈஸ்ட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த மிடில் ஈஸ்ட் மார்க்கெட்டே அவங்க அந்த கேரளா நண்பர்களோட கிட்டத்தட்ட அவங்க கையில் தான் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஆதிக்கம் அவங்களுக்கு இருக்குது. ஒரு சின்ன ஸ்டோர் எடுத்திங்கனாலும் அவங்களும் அங்கேயும் வந்து ஒரு கேரளைட் அவங்க வந்து பிஸ்னஸ் நடத்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் எடுத்தாலும் அங்கேயே வந்து கேரளைட்ஸோட ஆதிக்கம் இல்லை அவங்களே நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாசிட்டிவான விஷயங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் இன்றைக்கி தமிழர்கள் வந்து பல இடங்களில் போய் உட்காந்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒமானில் இருக்கார், ஒமான்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாரு. அது மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்டே ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி வெளிநாடுகள் போவார், அவர் வந்து 40 நாள் வெளிநாட்டில் இருப்பாராம், 20 நாள் வந்து இந்தியாவுக்கு வந்துருவாராம். ஸோ அந்த சீ ட்ரில்லிங்கில் இருக்கார், ஆஃப்ஷோரில் கொஞ்ச நாள் வேலை. ஸோ 20 நாள் இருந்து லீவில் வந்துருவார். அவர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ வெளிநாடுகளில் அவர் இருக்கும் போதே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் நமக்கும் கால் பண்ணுறாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லிங்க் பண்ணி விட்டுருவேன், சரி நீங்கள் வந்து எடுத்து இவங்களுக்கு சப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும். ஸோ அவரும் இந்தியன், இவரும் இந்தியன். அவரும் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கார், இவரும் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கார். ஸோ ரெண்டு பேருக்கு என்ன ஆயிருதுங்க, மேட்ச் ஆயிடுது. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த லுங்கி தோத்தி இல்லை இந்த இதெல்லாமா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட போகுது. கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை கோடிக்கு வந்துங்க இது வந்து சேல்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, 2016-17 62 கோடி கிட்டத்தட்ட சேல்ஸ் ஆயிருக்கு. போன வருஷம் 67 கோடி. ஆனால் இதில் சின்ன வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர், இது வந்து ஸ்கொயர் மீட்டரில் தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ 7.18 மில்லியன் ஸ்கொயர் மீட்டர் வந்து 2015-16 சேல்ஸ் ஆயிருக்கு. ஆனால் 16-17 7.65 மில்லியனாக வந்து என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ வால்யூம் வந்து ஜாஸ்தியாக இருக்கு, ஆனால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் அது வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தாங்க. இது வந்து நிச்சயமாக நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். பாருங்கள், டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது ரொம்ப. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு யூனிட் ப்ரைஸுக்கு அவரோட ரேட்டை வந்து இட் ஹாஸ் கம் டவுன். ஒன்று, ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம், சரிங்களா? ரா மெட்டீரியல் நிறையா வந்து உங்களுக்கு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, லோக்கல் ரா மெட்டீரியலோட காஸ்ட்டே கம்மியாக இருந்திருக்கலாம். அப்படி கம்மியாக இருந்தால் சந்தோஷம் எனக்கும், சரிங்களா? ஓ இல்லை அப்படின்னு சொன்னாக்க, காம்படிஷன்னால் ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம் நம்ம, உங்களுக்கு வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, காம்படிஷன்னால் ரேட்டை வந்து ஜாஸ்தியாக நம்ம கம்மி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து இப்போ 100 பொருள் போகிற இடத்துல 150 பொருள் போயிருக்கு. ஆனால் 100 பொருள் போனால் ஒரு 100 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு 150 பொருள் போனால் ஒரு 150 ரூபா கிடைக்கணும் அப்படின்னு தானே எதிர்பார்ப்போம். ஆனால் வெறும் 80 ரூபா இல்லை 90 ரூபா தான் கிடைச்சா எப்படி இருக்கும் அது நமக்கு? ஆனால் 100 பொருள் விற்றே 100 ரூபா விற்றுமே, இப்போ 150 பொருள் கொடுத்துருக்கமே வெறும் வெறும் 90 ரூபா தான் கிடச்சிருக்கு அப்படி சொல்லி நமக்கு என்ன இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் தான் இந்த லுங்கி அந்த தோத்தியில் நடந்திருக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து ரிசர்ச் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. இந்த டீட்டெயில் ரிசர்ச் வந்து நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே அது ஏன் நடந்துச்சு, ஒருவேளை ரா மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாக இருக்கா, ஒருவேளை இம்போர்ட் மேபி இந்த ரா மெட்டீரியல் வந்து இம்போர்ட் ஆகியிருந்திருக்கலாம், வெளிநாடுகள்லேருந்து சைனாலேருந்து இம்போர்ட் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து காஸ்ட்டை கம்மி பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லி நீங்கள் அதை வந்து யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வந்து ரிசர்ச், உண்மையான ரிசர்ச் அதுதான்.
அதே மாதிரி எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் தோத்தி ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் ஆகுது, எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் லுங்கி ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு தனித்தனியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தோத்தி பார்த்தீங்கன்னா நாலு தான் மேஜர் கண்ட்ரிஸாக இருக்குது, சரிங்களா? அஞ்சாவது கண்ட்ரி ரொம்ப சின்ன கண்ட்ரியாக இருக்குது, ஸோ அதனால் வேண்டாம். நாலு கண்ட்ரி தான் மேஜராக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. சவுத் கொரியாவுக்கு போகுது பாருங்கள். இங்கே சவுத் கொரியாவுக்குலாம் நம்ம தோத்தி போகணும்னு கனவுலையாச்சும் எதிர்பார்த்துருப்போமா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வீடியோவை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஹையஸ்ட் வந்து தோத்தி போகிற இடம் ஒரு 30 கோடியாக இருக்கட்டுங்க, தோத்தி 30 கோடி போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் சவுத் கொரியா வந்து மேஜராக போகுது அப்படின்னு சொன்னால் யாராவது எதிர்பார்த்துருப்பாங்க. ஓகே, ஸ்ரீலங்கானா நம்ம ஓகே பக்கத்து ஊர் தான், ரைட்டு அப்படின்னு சொல்லலாம். இது இத்தனைக்கும் சவுத் கொரியா வந்து ரொம்ப ஸ்டேபிளான கண்ட்ரி, பொலிட்டிக்கல் ரிஸ்க் ரொம்ப கம்மியான கண்ட்ரி இப்போதைக்கு. அதே மாதிரி ஏ ரேட்டட் கண்ட்ரி, இப்போ எஸ்என்பி வந்து நல்ல ஒரு ரேட்டட் கண்ட்ரி அது. சரி, மலேசியாவில் நம்ம தமிழ் ஆட்கள் நிறையா இருக்காங்க, ஸ்ரீலங்காவில் நம்ம தமிழ் ஆட்கள் இருக்காங்க, அங்கே இருக்கவங்களும் உடுத்துறாங்க. மிடில் ஈஸ்ட்லேயும் நிறைய தமிழ் ஆட்கள் இருக்காங்க, கேரளைட்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்க உடுத்துவாங்க. சவுத் கொரியாலாம் எப்படி ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் ஆகுது அப்போது? இதுக்கு இதுதாங்க ரிசர்ச், இதுதான் உண்மையாக நமக்கு. அப்போ எல்லாருமே நம்ம என்ன என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, ஓகே ஸ்ரீலங்காவை நம்ம கவர் பண்ணலாம், மலேசியா கவர் பண்ணலாம், இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் மிடில் ஈஸ்ட்டை கவர் பண்ணலாம், இப்படி நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் சவுத் கொரியா அப்படின்ற விஷயம் நமக்கு எப்போ தெரிய வரும்னா, உண்மையான ரிசர்ச், ஒரு நல்ல ஆசான்கிட்ட நீங்கள் கேட்டால் தான் அது தெரியும். இது வந்து உண்மையாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். பல பேருக்கு என்னன்னே தெரியாது, எப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா காதில் எங்கேயா கேட்பாங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறாங்க. அது பேர் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங். என்னை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் ஓரியன்டாக ஒரு நெக்ஸ்ட் அடுத்து ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஃபீல்டில் ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்டேட் ஆக ஆக தான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் தோண தோண தான் நம்ம என்ன ஆக முடியும், மேலே மேலே முன்னேற முடியும், சரிங்களா? ஸோ சவுத் கொரியா வந்து ஜாஸ்தி போயிட்டுருக்கு தோத்தி அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி லுங்கி ஜாஸ்தியாக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த அஞ்சு, இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா ஸ்ரீலங்கா பக்கத்து ஊர் தான், அங்கே இருக்கிறவங்களும் லுங்கி உடுத்துறாங்க. யுஏஇன்னும் மிடில் ஈஸ்ட் நிறைய நம்ம ஆட்கள் கேரளைட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி மலேசியா, மலேசியாவும் இந்த மாதிரி நிறைய நிறைய தமிழ் ஆட்கள் இருக்காங்க. தமிழ் பேசப்பட ஜாஸ்தியாக பேசப்படக்கூடிய லாங்குவேஜ் தான் அது. ஐ மீன் தமிழ் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நாடு அது. அதேமாதிரி ஒமான்லேயும் நம்ம ஆட்கள் இருக்காங்க, சிங்கப்பூர்லேயும் நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது லுங்கி போகிறது வந்து ஓகே நியாயம், பட் இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோத்தி வந்து அதிகமாக சவுத் கொரியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நாடுகளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய யார் யார் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி நம்ம மார்க்கெட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பையர்களை பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ட்ராபேக், இது ரெண்டுத்துக்குமே இது தான் பொருந்தும். ஸோ ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா 1.6% வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து இப்போ அதாவது 1.6%லேருந்து 5%, அதாவது சென்வாட் ஃபெசிலிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளியர் கட்டாக சொல்லியிருக்கேன், வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ வேணால் போடுறேன். ஸோ சென்வாட் ஃபெசிலிட்டி வந்து அவைல் பண்ணியிருந்தாங்கன்னா 1.6% தான் கிடைக்கும், இல்லைன்னு சொன்னாக்கா 5.10% ட்ராபேக் மட்டும் இருக்குது. ஆனால் கேப் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் 55 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது 5.1% வந்து அதாவது பெர் கேஜியில் தான் மெஷர் பண்ணுவோம், இது அனுப்பும் போது பெர் கேஜியில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ பெர் கேஜியில் வந்து 55 மேலே வந்து போகக்கூடாது, உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட பெனிஃபிட் வந்து 55 ருபீஸ்க்கு மேலே போகாது. சென்வாட் அவைல் பண்ணியிருந்தால் 17.3 ருபீஸ்க்கு மேலே போகாது, சரிங்களா? எம்இஎஸ் பெனிஃபிட் வந்து 2% இருக்குது நமக்கு இதில். ஸோ ஒருத்தன் 5%க்கு 2% கெயின் பண்ணால் ஒன்றும் இல்லை, ஜீரோ ரேட்டுக்கு வந்து அவன் எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே கூட அவனுக்கு 7% வந்து கையில் நிற்கிது, சரிங்களா? 1 லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க நீட்டாக 7000 ரூபாய், 10 லட்ச ரூபாய்க்கு அதே பண்ணுறான்னு சொன்னாக்க 70000 ரூபாய். இது இதை மட்டும் அவன் ஒரு 30000 ரூபாய் கொடுத்தா கூட 1 லட்ச ரூபாய் நீட்டாக வந்து 10 லட்ச ரூபாய்க்கு 1 லட்ச ரூபாய் எவ்வளோ பெரிய ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பாருங்கள் இதில், சரிங்களா? இதில் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஹை, ஐ மீன் ரொட்டேஷன் ஜாஸ்தியாக போனால் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பொருட்களை நம்ம சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஜாஸ்தியாக வந்து அழகாக வந்து நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பொட்டன்ஷியலான ப்ராடக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பொட்டன்ஷியலான ப்ராடக்ட் தான், அது எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இதில் வந்து ப்ரொமோஷன் கவுன்சில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், அது கீழே தான் இந்த லுங்கிஸ் அண்ட் தோத்திஸும் வருது, சரிங்களா? அதே மாதிரி ஒரு சின்ன டவுட் வரும், அதாவது அப்பேரல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்குது, கூர்கான் ஹெட் ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அதில் வருது அப்படின்னு சொன்னாக்க அது ரெடிமேட் கார்மெண்ட்ஸில் வந்துடும், சரிங்களா? ஸோ அந்த டெஃபினேஷன் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ லுங்கிஸ் அண்ட் தோத்தி வந்து ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் வருது, அதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்குது, மயிலாப்பூர் சென்னையில் இருக்குது ஹெட் ஆஃபீஸ்.
சரிங்களா. இதுதான் அதோட ஹோம் பேஜ், ஹேண்ட்லூம் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலோட ஹோம் பேஜ், HEPC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இங்கே இருக்குது, மென்ஷன் ஆயிருக்கு பாருங்கள், லுங்கி சந்தோத்தீஸ். சரிங்களா, லுங்கி இப்போ அந்த ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கமெண்டேஷன், ஈவன் ஸ்மால் 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 எக்ஸ்போர்ட்டர்ஸ் கூட இதை வந்து பண்ணலாம். இது இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. ஈஸியாக ஒரு சில பேர் வந்து 1 லேக் இருக்குது, 2 லேக் இருக்குது அப்படின்னா ஒரு ஷிப்மெண்ட்டை பிடிங்க, சிங்கப்பூரில் ஒரு ஷிப்மெண்ட்டை பிடிங்க, ஸ்ரீலங்காவில் ஒரு ஷிப்மெண்ட்டை பிடிங்க, அழகாக அனுப்பிச்சி விடுங்க, போதுமே. இது உங்களுக்கு லுங்கி கிடைக்காத விஷயமா யோசிச்சு பாருங்கள். நம்ம ஊரில் தான் ஜாஸ்தியாக மேனுஃபேக்சர் ஆகுது. அழகாக எடுங்க, எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. நம்ம ஊரில் இருக்க ரிசோர்ஸஸில் பெஸ்ட் ரிசோர்ஸஸ் வந்து இந்த சின்ன சின்ன விஷயம், இந்த ரிசோர்ஸஸ் தான். ஸோ இதெல்லாம் எடுத்து அழகாக நீங்கள் அனுப்பலாமே. 1 லட்சம் தான் சார் என்கிட்ட இருக்குது, அதுக்குள்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். 2 லட்சம் தான் என்கிட்ட இருக்குது, அதுக்குள்ளே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாதிரியான பொருள்களை நீங்கள் சூஸ் பண்ணலாமே. ஃபஸ்ட்டு எந்த பொருளை சூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இதிலேயே வந்து 10,000த்துக்கு மேற்பட்ட ப்ராடக்ட் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தானே அதை சூஸ் பண்ணவே முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இல்லை அப்படின்னு சொன்னாக்க எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஸோ இதை தான் நான் வந்து என்னோடய கிளாஸில் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன். எப்படி நீங்கள் பொருளை சூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து ஒரு அருமையாக ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். லாங் டேர்மில் ஒரு என்ன சொல்கிறது, லாங் டேர்மில் நல்ல சக்ஸஸ் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்றது நான் வந்து சொல்லக்கூடிய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்லிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஃபாலோ அப் பண்ணுங்கள், எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபாலோ அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, இது வந்து ஏர் ஷிப்மெண்ட்லேயும் போகுது, ஒரு சின்ன 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 ஷிப்மெண்ட்லாம் ஏர்லேயும் போகுது, ஃபுல்லாக போகிறது வந்து சீலேயும் போகுது. சரிங்களா, ஓகே. என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க யூடியூப் பேஜ் போங்க, ஏபிடி குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ்னு டைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 50-52 வீடியோ இருக்குது. சரிங்களா, ஆல்ரெடி இருக்குது. இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து இன்னும் வீடியோஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னால் ஃப்ரீ டைமில் என்ன சொல்லப்போனால் என்னோடய ஷெடியூல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டுவோர்ட்ஸ் த சொசைட்டி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேர் காசை இழந்துடுறாங்க, தெரியாமல் இழந்துடுறாங்க. ஸோ அது இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு என்ன ஒரு ஒரு நல்ல எண்ணத்தில், உண்மையாலுமே நல்ல எண்ணத்தில், இது வந்து சம்பாதிக்கிற நோக்கம் மட்டும் இல்லாமல் உண்மையாகவே ஒருத்தன் ஏமாந்தா எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ வலி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். சரிங்களா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற காசு வந்து வீணாக போயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பான். அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்பான், குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வைப்பான். அது வந்து வீணாக போச்சு அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளோ கஷ்டம், மன உளைச்சல் இருக்கும். என்ன சொல்கிறது, அதுலேருந்து மீள்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டை விட்டே ஓடிடுவாங்க. பட் இது வந்து ரொம்ப நல்ல ஃபீல்டு, இதில் ரிஸ்க் இருக்குது, ரிட்டர்ன் இருக்குது. என்னோடய கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு ரோசி பிக்சர் தரமாட்டேன். அப்படி இருக்க கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம், உடனடியாக சம்பாரிச்சிடலாம், 10 வருஷத்தில் சம்பாதிக்கிறது, இதில் 6.5 மாதத்தில் சம்பாரிச்சிடலாம், இப்படிலாம் அடித்து விட்டு பீலாக விட்டுட்டு உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனை கிளப்பி விடுற ஆள் நான் கிடையவே கிடையாது. அதை நம்பி வரவும் வராதிங்க என்கிட்ட. உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஜென்யூனாக தெரிஞ்சுக்கணுமா, நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். ALABDGlobal@gmail.com, ALABDGlobal@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் அனுப்பிச்சு என்ன டீட்டெயில்ஸ்னு நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் ரெஃபர் பண்ணி விடுங்க. ஜஸ்ட் உங்களோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு ஷேர் பண்ணி விட்டால் கூட ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு கீழே ஃபேஸ்புக் கீழே வந்து ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதில் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டால் கூட இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேருக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பல பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா, நான் எப்படி ஒரு ஓப்பனாக எல்லாருக்கும் நான் இந்த வீடியோஸ் வந்து அவைலபிளாக ஆக்கியிருக்கோம் அப்படின்னு ஆக்கியிருக்கணும். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு உங்களோட கான்டாக்ட்ஸுக்கு லிங்க்கில் வந்து நீங்கள் முக்கியமாக ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கும் போய் சேரும். சரிங்களா, ஸோ நீங்கள் அதை பண்ணலாம் இன் ரிட்டர்ன். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன்.